வணக்கம் நண்பர்களே, நான் வசந்த். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா குவாலிட்டி. இது நிறைய பேருக்கு வந்து இந்த குவாலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியல. என்ன இருக்கேன், குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியராக இருக்கேன், வாட் இஸ் குவாலிட்டி அப்படின்னா அவன் ஒரு டெஃபினிஷன் சொல்கிறான், இன்னொருத்தர் போய் கேட்டோம்னா அவன் ஒரு டெஃபினிஷன் சொல்கிறான். ஸோ நிறைய பேர் வந்து இதில் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொருத்தவங்க சொன்ன பிரின்சிபலை வந்து முன்வைக்கிறாங்க. இப்போது இன்ஜினியரிங் முடித்து வந்து கிராஜுவேட் பசங்களை கேட்டோம்னா அவங்க படித்த ஒரு இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்ன தாண்டா குவாலிட்டி, ஏன் நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கான டெஃபினேஷனே நிறையா இருக்குது. ஸோ குவாலிட்டி அப்படின்னா என்ன, அது எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, நான் அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ண இதை வச்சு, கேஸ் ஸ்டடியை வச்சு இந்த குவாலிட்டிக்கான டெஃபினேஷனை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ குவாலிட்டி, வாட் இஸ் குவாலிட்டி அப்படின்ற கேள்விக்கு அர்த்தம் என்னென்னா, டு சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் இல்லையா, சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட். சரி, ஓகேப்பா, சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் சொல்லிட்டு அந்த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். கஸ்டமர் ரெக்யர்மெண்ட், இப்போது இதில் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் ஈக்குவல் டு நீட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். எப்படி, நீட் ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது தான் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட். அந்த நீட் ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத வந்து நான் நார்மலாக சொன்னால் உங்களுக்கு புரியாது, ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக புரியும். இப்போது நீங்கள் ஒரு கடை வீதியில் நடந்து போயின்ட்டுருக்கீங்க, போகும்போது உங்களுக்கு தாகமாக இருக்குது, தாகமாக இருக்கணும்னு என்ன பிளான் பண்ணீங்க, ஜூஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்க, ஜூஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறீங்க. இப்போ கடைக்கு போகும்போது அங்கே போயிட்டு எல்லா ஜூஸையும் வாங்கி சாப்பிட மாட்டீங்க, ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ஜூஸை தான் வாங்கி சாப்பிடுவீங்க இல்லையா. இதில் அந்த நீங்கள் வாங்குகிற ஜூஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜூஸ் வந்து ஒன்று உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவராக இருக்கும் அண்ட் கம்மியான ரேட்டாக இருக்கும், அதாவது உங்களுக்கு ஏற்ற விலையில் இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த ஜூஸை நீங்கள் வாங்குவீங்க. இங்கே பிடிச்ச விலை, சாரி, பிடிச்ச ஃப்ளேவரு அப்புறம் கம்மியான விலை அப்படின்றத பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன், அதாவது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரெக்யர்மெண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சாலே குவாலிட்டிக்கான அர்த்தம் தெரிஞ்சிடும். ஸோ ரெக்யர்மெண்ட் ஈக்குவல் டு நீட் ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன். இங்கே நீட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாகம், அந்த தாகத்தை தணிக்கிறது. ஸோ தாகத்தை தணிக்கிறதுக்கான லிக்விடாக இருக்கிறது அந்த ஜூஸு. ஆனால் அந்த ஜூஸில் இந்த ஃப்ளேவர் தான் வேணும், இவ்வளோ ரேட்டில் தான் வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த இது தான் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது உங்களோட எதிர்பார்ப்பு. ஸோ நீட் ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஈக்குவல் டு ரெக்யர்மெண்ட். இந்த தேவையை பூர்த்தி செஞ்சாலே அந்த பொருள் குவாலிட்டியான பொருள், தரமாக நல்லா செயலாகும், ஓகேவா. ஸோ இதுதான் குவாலிட்டிக்கான டெஃபினிஷன். இதை தான் மேஜராக குவாலிட்டிக்கான டெஃபினேஷன் தெரியல, அதிகமான பேர் வந்து படித்து பார்த்திங்கன்னா இந்த டெஃபினேஷன் தான். ஸோ இந்த டெஃபினேஷனை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், இந்த நாலு டெஃபினேஷன்லையும் நான் சொன்னதை தான் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க, திருப்பி திருப்பி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மோஸ்ட்லி நான் எந்தளவுக்கு கிளியராக சொல்ல முடியும்னு சொல்லிட்டேன், இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.